ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விளாக் தான் எடுத்திருக்கேன், அதுதான் உங்களோட ஷேர் பண்ணலான்ருக்கேன். இதில் ஒரு ஹெல்த்தி ரெசிபியும் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே கிளம்பிட்டு இது வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்த விளாக் தான். செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் உடம்பு இல்லைனால எப்போவுமே செக்கப் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பிட்டோம். ஒரு 8:30 கிளம்பிட்டு போய் டாக்டர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு 3/4 மணி நேரம், டாக்டரை பார்க்குறது என்னமோ ஒரு 5 நிமிஷம் தான், ஆனால் ட்ராவல் பண்ணி வர்றது டைம் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு வந்து ரொம்ப நாளாக மினி டிஃபன் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ அதனால் மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கீ தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டிஃபன் வந்து சூப்பராக, அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. நம்ம ஏடிபியில் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டை தான் அந்த சாம்பார்லேருந்து பொங்கல் எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு நாள் முன்னாடி நைட்டே வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்கலையா, அது வந்து இந்த கப்புக்கு 1/4 கப் என் ஹஸ்பண்டை ஊற வைக்க சொல்லியிருந்தேன். கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்காங்க, அதனால் ஊற வச்சுருந்தாங்க. ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெண்பொங்கல் செய்யலாம் அப்படின்னு பிளானில் தான் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்துக்கும் போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. இன்னொன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு போகணுனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளே அப்புறம் ரொம்ப டயர்டாயிரும், இன்னொன்று வந்து கூட்டம் அதிகமாகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே போயிட்டுனா சீக்கிரம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா அதை அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேயே டின்னர் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோமா. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி அந்த அரிசி அந்த கருப்பு கவுனி அரிசி நம்ம சாதாவாக சாப்பாடு வடித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. வேறு குழம்பு பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா சாப்பாடு வடிக்க தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு 1/4 கப்பு இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்தேன். அதே கப்புக்கு அந்த எந்த கப்பில் நம்ம அந்த கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறோமோ அதே கப்புக்கு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து 1:2. இப்போ நான் இந்த கப்புக்கு 1/4 கப்பு எடுத்தேன் இல்லையா, ஸோ அதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி வந்து 2 கப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, அதே போல் வந்து இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம நைட்டே ஒரு நைட்டோ இல்லை ஒரு மினிமம் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சீக்கிரம் வேகும். ஆனால் விசில்லாம் நம்ம பாத்திரத்துலலாம் நம்ம செய்யணும் ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து குக்கரில் போட்டோன்னா ஒரு 15 விசில் போட்டால் தான் கரெக்டாகவே இருக்கும். நான் இப்போ வந்து அந்த கப்புக்கு 1/4 கப்பு அப்படின்ட்டு 2 கப்பு எடுத்துட்டேன் தண்ணி. அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஒரு சில பேர் வந்து சாப்பாட்டில் வந்து உப்பு போடாமே சாப்பிடுவாங்க, நாங்கள் வந்து லைட்டாக உப்பு போட்டுப்போம். ஸோ அதனால் உப்பு போட்டுட்டு குக்கரில் வந்து கீழே ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கருப்பு கவுனி வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கிண்ணத்தையும் உள்ளே வச்சுட்டு ஒரு 15 விசில் எடுக்கணும். அதுக்கு கம்மியாக விசில் போட்டோம் அப்படின்னா வந்து சாதம் வந்து வேகாது. ஸோ நல்லா வேகணும் அப்படின்னா நல்லா 15 விசில் வேகணும். அதே போல் நீங்கள் இப்போ திடீர்னு சீக்கிரமாக நீங்கள் செய்கிறீங்க, திடீர் பிளான் பண்ணிவிட்டு செய்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுன்னா மிக்சியில் வந்து இதை வந்து அரைச்சிடுங்க, சும்மா லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். குழம்பு வைக்க அப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் டயர்டாக இருந்துச்சா, ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா தேங்காய் துவையல் அரைச்சிட்டேன். தேங்காய் துவையல் வச்சுருந்தேன்னா எதுனாலும் நான் சாப்பிட்ருவேன். ஏன்னா இந்த அரிசி வேறு எப்படி இருக்கும் டேஸ்ட்டு எனக்கு தெரியல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் வந்து தேங்காய் துவையல் அரைச்சிருவோம்னு சொல்லிட்டு அதை தான் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கேயும் வந்து விசில் வந்து வந்துடுச்சு, 15 விசில் அடித்து விசில்லாம் நல்லா அந்த வெயிட் அந்த கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்தது. எனக்கு கூட கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, இது வெந்திருக்குமோ வெந்திருக்காதா அப்படின்ட்டு நசுக்கி நசுக்கி பார்த்தா அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு வெந்திருக்கு அப்படின்னாங்க. இதை எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி அந்த தண்ணி உள்ளே இருக்கும் கொஞ்சம், ஸோ அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதாக. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அரிசி வந்து டிஃப்ரெண்ட்லாம் தெரியல, கொஞ்சம் லைட்டாக தான், ரொம்பலாம் நல்லா இல்ல மாதிரி அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம சாதா ஒயிட் ரைஸ் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது, துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருந்தது. அதே போல் காரக்குழம்பு அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது காரக்குழம்பு அதுமே செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.